இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இன்றைய தினம் பிரசாத் லேப்ல மிக பிரம்மாண்டமாக திருவிழா கூட்டத்தில் இந்த ஆடியோ விழாவை இந்த படம் பேர் என்ன? மாமன்னன் தானே படம் பேர், மாமன்னன். இந்த விழாவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு எது கேட்டாலும் ஆமாம் சொல்லுவீங்க நீங்க சேகரிஞ்சின மாதிரியா? ஆமாம். எதற்காக அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ண அப்படின்னா, 250 கோடி ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடத்தினாலும் அந்த படத்திற்கும் சிறப்பு விருந்தினராக சென்று கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் நம்முடைய புதுவேதம் பட இந்த விழாவிற்கும் வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை நம்ம வந்து ஒரு வாட்டி கைத்தட்டி வரவேற்றுறாங்க. சிவகுமார் சார் அவர்கள் ஐயோ ராஜா, அப்ப நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருவா? ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. மரியாதை நிமித்தமாக நம்ம எல்லாரும் அவரை ஒரு முறை கைகளை தட்டி வரவேற்றுவோம். உள்ள வந்தாங்களா? நம்முடைய புது வேதம் திரைப்பட ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டுள்ள கோரிக்கை தரும் திரு ஐயா திருமாவளவன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவனையா அவர்களுக்கு, தற்பொழுது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களும், இந்த திரைப்படத்தின் இயக்குநருமான ராசா விக்ரம் அவர்களும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். இனி இமானநாச்சி அவர்கள் தொடர்வார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக நாம் எல்லாம் பெருமையோடு அவர்களை ஒரு முறை கைகளை தட்டி நம்முடைய மரியாதையை அவர்கள் தெரிவிப்போம். பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, கே எஸ் ரவிக்குமார் சார் வெற்றி படைப்புகளில் டேங்கப்பா நம்ம ஐயா அரவிந்த் ராஜ் ஐயா அவர்கள் மற்றும் குடும்ப படைப்புகள் பலவற்றை இன்றும் தமிழ்நாட்டில் நம்முடைய நினைவில் தங்க வைத்து தங்கமான இயக்குநராக இன்று வரை நம் மனதில் இடம் பிடித்த மாமரியாதைக்குரிய ஐயா எஸ்வி சேகர் ஜோனோட நீங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறேன் தெரியுது. எஸ் இல்லை, வெறும் வி சேகர் ஐயா அவர்களுக்கும் நம்ம வரவேற்பை தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் அவர்களும் அண்ணன் சிசர் மனோகர் அவர்களும், இப்போ நீங்களாம் பார்த்து ஒரு பாட்டை பார்த்து பயந்துருப்பீங்கள்ல, சிக்கான் சிக்கான் ஜின்னுக்கு தான் இல்லைன்னு. அந்த பாட்டு வந்து பாடி முடித்த உடனே, சாரி எழுதி முடித்த உடனே, அந்த பாட்டில் எழுதுனவர் யார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அண்ணன் மாரிமுத்துன்னு ஒரு புதுமுக கவிஞர் அப்படின்னா, யார் எந்த ஏரியா அப்படின்னா, எங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தாங்க உட்காந்துருக்காரு அப்படின்னாப்புல. அப்புறம் தான் தெரியுது எனக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக அவர் அண்ணன் எனக்கு தெரியும், மாரிமுத்து. அவர் தான் அந்த பாட்டை ஜிக்கான் ஜிக்கான் ஜினுக்கானா என்ன அந்த பாட்டு அப்படின்னு, அதுதான் அவர் தான்
அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே பாட்டு எழுதியிருக்கீங்களே, அது ஜிக்காம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஜிக்காம் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைனே, அதுக்கு நான் நேரில் வந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன், நிறுவனம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சு, அண்ணாச்சி நாங்கள் ஒரு பாட்டு, புதுமையான பாட்டு, இதுவரைக்கும் அரபிக்குத்து பாட்டுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏன் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டில் இருக்கும் அப்படின்னா, அதில் நான் கேள்விப்பட்டேன், ஜிக்கா தானே அப்படின்னு. ஆமாம் சரி, அந்த பாட்டு யாரை வச்சு பாட போகிறீங்கண்ணே? உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டை பாடி, தன்னுடைய கம்பீர குரலில் பாடக்கூடிய ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா இல்லை, மருதமலை மாமணியின் படி பயங்கரமான எட்டுக்கட்டையில் பாடக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இல்லை, அப்புறம் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் இல்லை. இப்போ யாரை வச்சு அந்த பாட்டை பாட போகிறீங்க அப்படின்னு? உங்களை வச்சு தான் அப்படின்னா, அடுத்த அது அடுத்த அதிர்ச்சியை தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல, அதையும் தாங்கியாச்சு. பாடவே தெரியாத என்ன, ஆடவே தெரியாத என்ன, ஆட வச்ச மாஸ்டர் கணேசர் இருக்காரு, பாடவே தெரியாத என்ன பாட வச்ச மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய நாயகன் திரு தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும், அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த பாட்டை வந்து படமாக்கணும் அப்படின்னா, இப்போ தான் ஐயா மரியாதைக்குரிய இயக்குனர் என்ன கே எஸ் ரவிக்குமார் நடத்துறாங்க, பி சேகர் ஐயா வந்து அண்ணாச்சி ஒரு 10 தியேட்டர் பிடிக்கட்டும் அப்படின்னு, அவர் 10 பொண்ணை வேணா பிடிப்பார், தியேட்டர்லாம் பிடிக்க மாட்டார் அப்படின்னா. அப்போ இந்த பாட்டு அங்கே திரையில் போடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பெருமூச்சு அப்படி ஒரு சத்தம், யார் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டை எழுதினார் பாருங்க, அவர் வாரிமுத்து, அவர் பின்னாடி பெருமூச்சு விட்டுட்டுருக்கார். நான் அந்த பாட்டை எழுதும்போது கூட இத்தனை பேர் அவங்க கூட ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் தம்பி விக்னேஷ் அவர்களும் ரமேஷ் அவர்களும், அண்ணே உலகத்திலே ஒன்னா நம்பர் அதிர்ஷ்டக்காரர் நீங்கள் தானே அப்படின்னு, ஏண்டா அப்படின்னு, எனக்கு கூட இத்தனை பேர் என் கூட ஆடலினே, வெறும் 6 பேர் தான் ஆடினாங்க, அவங்ககிட்ட 14 பேர் ஆடுறாங்க அப்படின்னா. அப்போ அந்த பாட்டு அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கிறது அப்படின்னா, அதை எழுதிய ஐயா மாரிமுத்தவர்களுக்கும் அதை இசமைத்து அதில் வந்து 8 பெண்களோடு ஆடக்கூடிய அந்த மன தைரியத்தை கொடுத்த இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களுக்கும் இந்த மேடையில் கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி ஆகணும். அதை தாண்டி ராஜா விக்ரம் அண்ணன் வந்து என்னுடைய ஒரு அண்ணன் கூட, எனக்கு இது 3வது படம், இந்த 3 படங்களிலும் அவருடைய உழைப்பை நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அதான் ஐயா அவர்கள் சொன்னாங்க, விசேகரன் அண்ணன் சொன்னாங்க, எல்லாருடைய கூட்டு முயற்சியில் தான் ஒரு படம் வெற்றி பெறும் அப்படின்னா. இப்போ சினிமா வந்து வேற லெவலில் போயிடுச்சு, சினிமா வந்து 2 ரகமாக பிரிச்சுக்கலாம், ஒன்று வந்து எல்லாரும் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதே காரி துப்பிட்டு வரணும் அப்படி இருந்தால் அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிரும், என்னடா அப்படின்னா அப்படி அப்படி கொந்தளிப்பாங்க மக்கள், அதை பற்றியே திருப்பி திருப்பி பத்திரிகையில் எழுதிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த படம் தேருமா தேராதா, யூடியூப்பை திறந்த உடனே வந்துடும், இதை பாருங்க இந்த படம் அப்படின்னு போட்டாலே இது ஓடுமா ஓடாதுன்னு உள்ளே போய் பார்த்தா தெரியும், நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் காரி துப்புற மாதிரியே யூடியூப்பில் காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் வரணும். இன்னும் ஒரு இப்போ புதுசாக ஒன்று ட்ரெண்டை பிடிச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் அது பரபரப்பாக ஓட ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், இது இப்போ படம் பார்த்து வரும்போதே கேட்கலாம், இது எந்த சமுதாயத்தை சேர்ந்த படம், நீங்கள் படம் எடுக்கிறீங்க டைரக்டர்? ஆமாம், நான் வந்து ஒரு சமுதாய படம் ஒன்று எடுக்கிறேன், அது கீழ்த்தட்டா மேல்தட்டா இப்படிலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தட்டுத்தட்டாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வெற்றி படைப்புகளை கொடுத்த 3 பிரம்மாண்டமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க படத்தில் ஏதாவது படத்தில் அந்த ஜாதிய வாட இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் அந்த படங்கள்லாம் பாருங்கள், 100 நாள் 175 நாள் ஓடிய மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இந்த இதில் இருந்து சினிமா தயவு செய்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றத, ஒரு காமெடினா இல்லாமல் ஒரு தமிழனா, ஒரு தமிழ் உணர்வாளனா, நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மேடையின் மூலமாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழ் இயக்குநர்களுக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல கதைகளை எடுங்க, நல்ல காமெடியான கதைகளை எடுங்க, எல்லா படத்துலையும் இமான் அடிச்சு புக் பண்ணுங்க,
தாம் அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். அண்ணன் ராஜா விக்ரம் அவர்கள் இந்த மூன்றாவது படைப்பிலும் எனக்கு தொடர்ந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை நீங்கள் தயவு செய்து தியேட்டரில் வந்து பார்த்து பரவாயில்லையே அண்ணாச்சி வந்து இவ்வளவு காமெடி பண்ணியிருக்காரா அப்படின்றத நீங்கள் உங்கள் வாயால் பாராட்டணும். அதை வந்து நீங்கள் தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்கள் வாயால் சொல்லணும். அது இங்கே இருக்கக்கூடிய நம்ம சேனல்ஸ் யூடியூப் மெம்பர் இப்போ யூடியூப் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டிங்கள எவ்வளோ நேரம் இருக்கும் யூடியூப் சேனலு? 1 கோடி தாடி நினைக்கேன் இல்லையா? 1 கோடிக்கு மேலே இருக்கும் நினைக்கேன். ஆ, இப்போ 2 பேரும் சந்திக்கும் போதே கேட்கலாங்க. அண்ணே நீங்கள் யூடியூப் சேனல்? ஆ, அது முந்தா நாளே ஆரம்பிச்சிட்டேனே. நீங்கள்? நான் இன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பிக்கிறேன். இப்படி எல்லாருமே இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து சினிமா வந்து விமர்சனத்தினுடைய தியேட்டருக்குள்ள அப்படி போய்கிட்டு இருக்கும்போது விமர்சனங்களை உடனே தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நல்ல படங்கள் அப்படின்னு பாராட்டுறீங்க, நன்றி. நல்ல படங்களாகவே இருந்தாலும் கழுவி ஊத்துறக்கூடிய பத்திரிகையாளர்களும் நம்ம நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, அவர்களுடைய பாவம், அவங்க பிழப்பும் ஓடட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த புதுவேதம் படத்தை பொறுத்தவரை அன்பண்ணன் ராஜா விக்ரம் அவர்களுடைய உழைப்பில் நம்ம மஞ்சுநாத் புகழ் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் ஒருத்தர் குறுக்கமருக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார். அண்ணாஜி டீ சாப்பிட்றீங்களா? அண்ணாஜி ஜூஸ் சாப்பிட்றீங்களா? இப்படி கேட்டே இருந்தார். நம்முடைய நீ சொரிய சரி ஆ, இவர் தான் ப்ரொடியூசர் படத்தினுடைய தயாரிப்பாளர். அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் கேட்டால் தம்பி யார் கோஆர்டினேட்டர் இருக்கிறா அப்படின்னு, ஆ இவர் தாங்க ப்ரொடியூசரு அப்படின்னு. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாங்க. அதாவது நம்ம விசேகரன் சொன்ன மாதிரி ஜெய்சங்கர் சார் வந்து அந்த ஷூட்டிங்கில் பக்கெட்டை வச்சு தண்ணியை வாரி ஊற்றுற மாதிரி தன்னுடைய படம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பணத்தையும் போட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி உங்களுக்காக மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக ஒரு அற்புதமான படைப்பை புதுவேதம் என்ற திரைப்படத்தின் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவரும் போட்ட காசை எடுக்கணும். அதனால் பத்திரிகை துறை சேர்ந்த அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், படங்களை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையெல்லாம் மனஸ்தாபங்களெல்லாம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், அதெல்லாம் மனசில் வைக்காமல் தயவு செய்து படங்களை வருகின்ற சின்ன பெரிய படங்களை நல்லபடியாக எழுதி சினிமாவை காப்பாற்றி தாருங்கள், சினிமாவை வாழ்விக்க வாருங்கள் என்று உங்களையும் இரு கை கூப்பி வரவேற்கிறேன். அதே போல் உண்மையிலே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி என்றும் மார்க்கண்டேயர், எங்களுடைய மண்ணின் சொந்தக்காரர் திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லி புதுவேதம் படம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.